அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்கு உண்டான 27 நட்சத்திர பலனை, இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போறேன். 26/4/2023 சோபுக்கிருது வருடம் சித்திரை மாதம் 13 நாள் அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகத்தில் பிறந்தவங்க. விரையாதிபதி, ஒரு ஆண்டு காலமாக விரயத்தை மட்டும் சந்தித்த நீங்கள் வந்துட்டு இப்போ ராசியிலே வந்துட்டார். குருவும் ராகுவும் சூரிய பகவானும், ராகுவும் குரு பகவானும் சேர்ந்தா சொன்னால் குருச்சண்டாள யோகம், குருவும் கேதுவும் சேர்ந்தா சொன்னால் கோடீஸ்வரன் யோகம். ஆனால் 7 இடத்துல அந்த கேதுவை வந்துட்டு பார்க்குறாரு. நேர்பார்வை கேதுவை பார்க்குறதுனால பணம் வரும், அப்படியே செலவாயிடும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சுப செலவுகளாக பாருங்கள். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் தான், விவசாயிகளுக்கும் அதே தான். அரசு துறையை சேர்ந்தவங்க, அரசு துறையை எல்லா துறையை சேர்ந்தவங்களும், காவல்துறையாக இருந்தாலும் மற்றுள்ள அதிகாரியாக இருந்தாலும், உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். கிருத்திகை 2, 3, 4 பாகவும் ரோகிணி மிருகசிஷ்டம் 2 பாகம், 1, 2 மொத பாகம். தொழில் அதிபருங்களுக்கு, வியாபாரியெல்லாம் இப்போ தொழில் அதிபரால் ஆகிடுவீங்க, சீலு குத்தப்படுவோம் உங்களுக்கு. அவர் பெரிய தொழில் அதிபர் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ கிளினிக் வச்சுருப்பாங்க, இப்போ லயன் கட்டி நிற்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு. மெடிசன் படிப்பாங்க, நல்லா மார்க் எடுத்துகிட்டு வெளியே வருவீங்க. நகை கடை வச்சுருப்பாங்க, சின்னதாக வச்சுருவாங்க, இப்போ பெருசாகிடும். எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி நிறுவன வாசனை பொருட்கள் நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. வியாபாரிக நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. விவசாயம் சொல்லிக்கும், உடல் ஆரோக்கியமாகிடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் கண்ணன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மிருகசிர்சம் கடைசி 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகவும், 5 காலம் சிக்கல்ல இருந்து முழுசாக வெளியே வந்துட்டீங்க. பண நஷ்டம், பொருள் சேதம், உடல் ரீதியான பாதிப்பாக இப்போ எல்லாமே ஒழுகிச்சு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அரசு வேலை தேடி இருந்தால் அரசு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெளிநாடு வேலைக்காக எதிர்பார்த்துருந்து எப்போ விசா கிடைக்கும் உங்களுக்கு? அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு தட தாமதம் எதுவும் இல்லை, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் பாலபிஷேகத்துக்கு பணம் கட்டிடுங்க, வெற்றி மேல் வெற்றி. புனர்பூசம் கடைசி 4 பாகவும் பூசம் ஆயில்யம், பதவியை தக்க வைக்கிறது தான் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம். 10 இடத்தில் குரு, பதவி பறி போகும். நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கம்பெனி தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய திறமை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகம் பூரம் உத்தரம் 1 பாகம், வாழ்நாளில் இனி இந்த மாதிரி ஒரு பணத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் 12 அந்த அளவுக்கு பணம் வந்து குமியும். நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இருந்தாலும், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க பணத்தை இப்போ பார்த்து பரவசப்படுவீங்க. விவசாயிகளாக விவசாயம் செழிக்கும், தட்ட தாமதம் எதுவும் இல்லை, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தான் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்தரம் 2, 3, 4 பாகவும் அஸ்தம் சித்திர 2 பாகம், 8 இடம் வலுவு பெற்றிருக்குங்க. வண்டி ஓட்டுற டைமில் கவனம் தேவை இந்த 3 நட்சத்திரக்காரங்களும். மருத்துவ செலவு சின்ன சின்ன செலவுகளை காட்டும். வியாபாரிகளுக்கு மந்த நிலை, பத்திரிகை துறை, எழுத்தாளர், ஆசிரியர்கள், பட்டதாரிகள் அவங்களுக்கெல்லாம் நன்மை. பத்திரிகை துறை மீடிய துறையில் சேர்ந்தவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வண்டி ஓட்டுற டைமில் மட்டும் கவனம் தேவை. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க நீங்கள் தான் இப்போ மெடல் வாங்கிட்டு வருவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். சித்திர கடைசி 2 பாகவும் சோதி
விசாகம் 1, 2, 3 பாகம். ஒரு ஆண்டு காலமாக 10 அடியான 20 அடி பள்ளத்தில் போய் விழுவிய அந்த மாதிரி இருந்தீங்க நீங்கள். இப்போ ஒரு ஆண்டு காலமாக அந்த தன்மை நேரே மாறிடுச்சுங்க. குரு 7வது பார்வையாக உங்களை பார்க்குறாரு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்பு நடத்துக்கு இடம் மாற்றம், சட்ட நிபுணர்கள் நிறைய இப்போ உட்கார்றதுக்கே டைம் கிடைக்காது உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஜனம் வந்து குமிம்பாங்க. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. சிறு குறு தொழில் பண்ணுறவங்க விவசாயியாக இருந்தாலுங்க இப்போ பணத்தை பார்ப்பீங்க. தட்ட தாமதம் எதுவும் இல்லை. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி. விசாகம் கடைசி நான்கு பாகவும் அனுஷம் கேட்டை. ரெண்டு கூடையவனும் அஞ்சு கூடையவனும் 6வது இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. அதுதான் குரு பாகவம். ருணம் ரோகம் சத்ரு இந்த மூன்றும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு. கவனம் தேவை. அரசு துறையை சேர்ந்தவங்களாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வியாபாரி நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க முடியாது. விவசாயியாக இருந்தாலும் சரி, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பை பார்த்துக்கிடுங்க. மருத்துவர்களே ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி ஒரு சிலவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 6வது இடத்தில் குரு இருப்பதால் அதுதான் அப்பப்போ நீங்கள் டாக்டரை அதை அப்படி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. அல்லாட்டால் பெருசாகிடும். 6 குரு மறைஞ்சால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். எச்சரிக்கை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மூலம் பூராடம் உத்திராடம் 1வது பாகம். 7 ஆண்டுக்கு பிறகு ஒரு விடுதலையான ஒரு காலகட்டம்ங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க, திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். திருமணமாகி 7 ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு. நீங்கள் விரும்பின போஸ்டிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் இப்போ லாபத்தை பார்ப்பீங்க. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் இப்போ லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் குரு வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்திராடம் 2, 3, 4 பாகவும் திருவோணம் அவிட்டம் மொதல் 2 பாகம். தொட்டது தொடங்கும் நாளுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் கிடைக்கும், அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு, அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வரும். தட தாமதம் எதுவும் இல்லை. ஒரு சொத்தொன்று பழைய சொத்தொன்று விற்றுட்டு புது சொத்து வாங்குவீங்க. தட தாமதம் எதுவும் இல்லை. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தரும் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். அவிட்டம் கடைசி 2 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகம். தொழில் அதிபர்களெல்லாம் இப்போ பணம் வந்து குமியுங்க. வியாபாரிங்க விவசாயிங்க லாபத்தை பார்ப்பீங்க. இரும்பு ஆளை வச்சிருக்கிறவங்க உருக்கால நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. ஜவுளித்துறை கார் கம்பெனி நிறைய லாபம். காவல்துறையை சேர்ந்தவங்க, அரசு துறையை சேர்ந்தவங்க, சட்ட நிபுணர்கள் அனைவருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களாகவே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் திருநள்ளார் சனீஸ்வர பகவான். ஒரு வாட்டி குடும்பத்தோடு போயிட்டுவாங்க அர்ச்சனை பண்ணி. பக்கத்திலே மரதக லிங்கம் இருக்குதுங்க, மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம். அவரையும் கும்பிட்டுட்டு குளத்தில் நீராடி வாங்க. பிரமாதமானதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஊரட்டாதி கடைசி 4 பாகவும் உத்திரட்டாதி ரேவதி. பணம் மழையில் நனைவீங்க இந்த ஒரு ஆண்டு காலம். ராசிநாதன் 2வது இடத்தில் தனக்காரகனாக இருக்கிறாரு. பணத்தை அள்ளி வீசுவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகத்தவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும். ரொம்ப நாளாக அரசு வேலை தேடிட்டு இருந்தீங்க, இப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு, அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, சினிமா துறையை சேர்ந்தவங்க வாய்ப்புகள் நிறைய வரும். வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் மழையாக நனைவீங்க இப்போ. விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குவே வீடு கட்டுவே கிரைவு பிரவேசம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் வேளக்கிழமை குரு பகவான் வழிபாடு வெற்றியை தரும். இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி நான் பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, வருடம் தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க. நான் பாருங்கள் இதுதான் அட்டவணை. இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேருக்கும் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எப்போ பிறந்த, என்ன திசையில் பிறந்த, இப்போ என்ன திசை நடக்குது, ஏன் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாமே நான் ஒரு
அட்டவணை மாதிரி நோட்டு போட்டு எழுதி தந்துடும். வர முடியாதவங்களும் வாட்ஸ்அப்புக்கு அமுச்சு விடுங்க இந்த நம்பருக்கு. அப்புறம் மூன்று பார்வைங்க, ஆயிரக்கணக்கத்தில் அங்கலட்சணம் பார்வை இருக்குது. மூன்று பார்வை முக்கியம். கருட பார்வை ஒன்று, சிங்க பார்வை ஒன்று, மான் பார்வை ஒன்று. இந்த கருட பார்வை வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மூன்று பார்வையில் ஒரு பக்கம் பெருமாளை, ஒரு பக்கம் லட்சுமியை வச்சுட்டு பறக்கிறாரு கருடாழ்வார். அப்போது இந்த உலகத்தையே செமந்துட்டு போகிறத அறிஞ்சாட்டினா அவர் எவ்வளோ பெரிய பலசாலி எல்லாம் தான் சொல்லித்தருவாங்க. இப்போ 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திரம் பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.